நடக்குதா, செயின் ஸ்னாச்சிங் நடக்குதா, இல்லை நம்மளை வந்து அடிச்சுட்டு போயிடுறாங்களா, இந்த மாதிரி வெளியே நடக்கிற விஷயங்கள் பற்றி அதுக்கான தடுப்பு நடவடிக்கைகள் தான் நம்ம பல பல விஷயங்கள் செஞ்சிட்ருக்கோம். இதை விட பெரிய விஷயமா ஆபத்தான விஷயம் ஒன்று இருக்குது. என்ன? அனானிமஸ் ஆன்லைன் கனெக்ஷன்ஸ், ஆன்லைன் டிஜிட்டல் அடிக்ஷன்ஸ், டிஜிட்டல் டேஞ்சர். ஸோ இது வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதில் வந்து யாரோட நீங்கள் தொடர்பில் இருப்பீங்க, யாரோட சேட் பண்ணுறீங்க, நிறையா இதில் வந்து அனானிமஸாகவே உங்களுக்கு வந்து நிறையா வெப்சைட்டில் உங்களுக்கு தொடர்பு வரலாம். நிறையா சம்பவங்களில் வந்து ஆள் யாருன்னே தெரியாமல், இல்லை ஆள் தவறாக உங்களுக்கு சொல்லப்பட்டு அந்த மாதிரி ஒரு நீங்கள் ஒரு தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளலாம். அது ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், யாருக்கும் தெரியாத மாதிரி இருக்கும். நீங்கள் வெளியே போய் ஒரு இடத்துல மீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆன்லைன் வேர்ச்சுவல் வேர்ல்டுலேயே நீங்கள் வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் இது எல்லாத்த விட அதுதான் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். நீங்கள் வந்து அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சூஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் வைஸ்லி. யார் உங்கள் நண்பர்கள்? முதல்ல அவங்க நண்பர்கள்லான்னு தெரிஞ்சுங்க, அவங்களோட ஐடென்டிட்டி கரெக்டானு தெரிஞ்சுங்க. டெக்னாலஜியை பயன்படுத்துறதுலையோ பீயிங் கனெக்டட்லேயோ இஷ்யூஸ் கிடையாது. ஆனால் நிறையா பிரச்சனைகள், நிறையா வழக்குகள், நிறையா பாதிப்புகள் எப்படி வருது அப்படின்னா, யாருன்னே தெரியாமல் ஒரு தவறான ஒரு உறவுக்கு போகிறது, பணத்தை கொடுக்கறது, ரொம்ப ஏதோ அடிக்ட் ஆன மாதிரி ஒரு சம்பவங்கள்லாம் அடிக்கடி நடந்துட்டு, அது வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் இந்த டெக்னாலஜியோட வளர்ச்சியை நம்ம தடுக்க முடியாது. ஆனால் அதை எந்த அளவுக்கு பொறுப்பாக பாதுகாப்பாக நம்ம பயன்படுத்தி கொள்கிறோம் அப்படிங்கிறது வந்து மிக மிக முக்கியமான விஷயம். அதை வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு மீடியமில் நீங்கள் உங்களுக்கு ஒரு தவறு நடந்து விட்டால் வெளியே சொல்கிறது கூட ஒரு சங்கடமாக போயிடும். உங்களால் நிறையா சூழ்நிலைகளில் வந்து வெளியே சொல்கிறதில்ல, நிறையா உள்ளுக்குள்ளேயே சஃபர் பண்ணிவிட்டு ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டில் ரொம்ப ஒரு டேஞ்சரஸான சுச்சுவேஷனில் அந்த நேரத்தில் கொஞ்சம் வெளியே சொல்கிறாங்க, இல்லை நிறையா இடத்துல சூசைட் பண்ணிக்கிறாங்க, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையும் இருக்குது. ஸோ இது வெளியே தெரிஞ்சு நடக்கிற வன்முறைகளுக்கு நம்ம ஒரு பாதுகாப்புக்காக இதெல்லாம் செய்கிறோம். வெளியே தெரியாமல் ஒரு வர்ச்சுவல் வேர்ல்டில் இருக்கிற இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நடக்கிற வன்முறைகளுக்கு நீங்கள் தான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கணும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை ஏற்படும் பட்சத்தில் உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதை சொல்லுங்கள், சொல்லி அதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு